வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது வாடிக்கையாளர்களுக்கு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. ஸோ இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது வாடிக்கையாளர்களுக்கு முக்கியமான எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் வங்கி சேவைகள் கடந்த சில ஆண்டுகளாக பெருமளவு எளிதாக்கப்பட்டுவிட்டது. ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தால் போதும், நொடிப்பொழுதில் அனைத்து பரிவர்த்தனைகளையும் செய்துவிடலாம். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், எஸ்பிஐ யோனோ செயலிகள் மூலம் இருக்கும் இடத்தில் இருந்து பரிவர்த்தனைகளை செய்து விடுகின்றனர். இந்த பரிவர்த்தனைகளை தான் ஆன்லைன் மோசடி கும்பல் குறிவைக்கிறது. போலியான எஸ்எம்எஸ்கள் அனுப்பி அதில் இருக்கும் லிங்குகளை கிளிக் செய்தால் தனிப்பட்ட தகவல்களை அல்லது அப்டேட்களை எளிதாக செய்துவிடலாம் என கூறுகின்றனர். முன்னெச்சரிக்கை இல்லாமல் இந்த லிங்குகளை கிளிக் செய்தால் உடனடியாக உங்களின் வங்கி தகவல்கள் அனைத்து மோசடி கும்பலின் கைகளுக்கு சென்றுவிடும். அவர்கள் உங்கள் ஒப்புதல் இல்லாமலேயே வங்கி கணக்குகளில் இருந்து பணத்தை எடுக்கும் அளவிற்கு வித்தைகளை தெரிந்தவர்களாக இருப்பார்கள். இது குறித்து எஸ்பிஐ வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு புதிய எச்சரிக்கை ஒன்றை ட்விட்டரில் பதிவு செய்துள்ளது. அதில், வாடிக்கையாளர்கள் தங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே போன்ற செயலிகள் மூலமாக QR கோட் ஸ்கேன் செய்து பண பரிவர்த்தனை செய்கின்றனர். இதனை நேரடியாக ஸ்கேன் செய்து அனுப்புவதால் மோசடிகள் ஏற்படுவது குறைகிறது. ஆனால் வாட்ஸ்அப் போன்ற செயலிகளில் இருந்து இந்த QR கோடை ஸ்கேன் செய்தால் தங்கள் வங்கிகளில் உள்ள அனைத்து பணமும் திருடப்பட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. வங்கி பெயரில் வரும் எஸ்எம்எஸ்கள் எதுவாக இருந்தாலும் அதன் உண்மைத்தன்மையை ஆராயுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. எஸ்பிஐ என்ற பெயரில் போலி எஸ்எம்எஸ்கள் அனுப்பப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. அதாவது எஸ்பிஐ பிஎன்கே, எஸ்பிஐ ஐஎன்பி, எஸ்பிஐ பிஎஸ்ஜி மற்றும் எஸ்பிஐ யோனோ ஆகிய குறியீடுகளின் பெயரில் வரும் அந்த எஸ்எம்எஸ்கள் வங்கி அனுப்புவது அல்ல என தெரிவித்துள்ளது. இந்த மெசேஜுக்கு பின்புலத்தில் மோசடி கும்பல் இருக்கலாம் எனவும் இது போன்ற எஸ்எம்எஸ்களில் வரும் லிங்குகளை கிளிக் செய்ய வேண்டாம் எனவும் வாடிக்கையாளர்களை கேட்டுக்கொண்டுள்ளது. அனுப்புநரின் தகவல்களை உறுதிப்படுத்த முடியவில்லை என்றால் வாடிக்கையாளர் சேவை மையத்தை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் இமெயில் மூலம் பரிசுகள், சலுகைகள் வழங்கப்படுவதாக வரும் மெசேஜை நம்ப வேண்டாம் என கூறியுள்ள எஸ்பிஐ, யார் ஒருவரிடமும் வங்கி தொடர்பான தனிப்பட்ட தகவல்கள், தொலைபேசி எண்கள், யூபிஐ ஐடி மற்றும் அதற்கான பாஸ்வேர்டை பகிர வேண்டாம் என எச்சரித்துள்ளது.